அஸ்ஸலாம் வலைக்கம், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி சிக்கன் லபப்தார். அதுக்கான தேவையானவை பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு நல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு 2 ஏலக்காய் 2 பட்டை போட்டுக்கோங்க. அதில் 1 வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டு இப்போ நம்ம இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட நான் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் 2 தக்காளி ஏற்கனவே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், பியூரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த பச்சை வாடை போகணும். அதுக்கப்புறம் எண்ணெயும் இந்த மசாலாவை விட்டு பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கலாம். ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடுங்க. இதையும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ அப்போதான் அந்த மசாலாவோட அரோமா நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இதில் நம்ம சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை போன்ஸ் உள்ளதாகவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் தண்ணி விடும். ஊற்றிட்டு இப்போ நம்ம இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, இந்த மசாலாவும் நல்லா சிக்கனோட சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிக்கன் பீசஸை மட்டும் தனியாக நம்ம 1 கப்பில் எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த மசாலா தேவை. ஸோ சிக்கன் பீசஸை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு மசாலாவை விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற மசாலாவை நம்ம 1 மிக்சரில் போட்டு அதை நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ மறுபடி 1 பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் அந்த மீதி மசாலாவையும் சேர்த்து இந்த பேனில் ஊற்றிடுங்க. இதில் நம்ம இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நான் முந்திரியை அரைச்சி வச்சது, அதாவது 10 முந்திரியை நான் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி, கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் இதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஆல்ரெடி நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சிட்டதுனால இந்த மசாலாவில் இப்போ இந்த சிக்கன் மிக்ஸ் ஆனால் போதும். வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் அதுதான், சிக்கன் நல்லா வெந்திருக்கணும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கும் போதே. அவ்வளோதான். ஸோ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதும் டேஸ்ட்டுக்கு சால்ட் மட்டும் செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்களுடைய சுவையான சிக்கன் லபப்தார் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் ஈஸி டு குக் ரெசிபி. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.